வணக்கம், இது உங்கள் யுவா தமிழ் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா, எப்படி நம்ம கலாச்சாரத்துல ஆண் குழந்தை அதிகமா விரும்புறாங்க, இது எப்படி நமக்குள்ள நடந்தது, இந்த மாற்றம் எப்படி வந்தது, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஏன் ஆண் குழந்தைய அதிகமா விரும்புறோம், எல்லாரும் ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்ட்டு கல்யாணம் ஆன தம்பதிகளிலிருந்து வயதானவர்கள் வரையும் விருப்பப்படுற முக்கியமான விஷயம் ஆண் குழந்தை. ஏன் ஆண் குழந்தைய அதிகமா விரும்புறாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மனிதனோ ஆதி காலத்துல நாடோடி வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி நாடோடி வாழ்க்கை வாழும்போது மனிதர்களும் விலங்குகளும் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. விலங்குகளை போலவே மனிதர்களும் நாலு காலில் நடந்து அங்க கிடைக்கிற உணவு, தண்ணீர், உறக்கம் இது எல்லாமே விலங்குகளோட ஒத்திருந்தது. அப்ப மனிதர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது. கிடைக்கிறத சாப்பிட வேண்டியது, அப்படியே விலங்குகள் போல சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது, இப்படிதான் அவங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விலங்குகளோட மனிதர்கள் ரொம்ப குறைவாவே இருந்தாங்க. அப்ப மனிதர்கள் அதிகமா விலங்குகள் மூலம் வேட்டையாடப்பட்டாங்க. அதனால விலங்குகள் எண்ணிக்கை அதிகமா இருந்தது, மனிதர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு. இந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னா, மனிதர்கள் விலங்குகள் போலவே நாலு காலில் தான் நடந்துகிட்டு இருந்தாங்க. அப்பதான் விலங்குகள் நம்ம வேட்டையாடுங்கும் போது அவங்க ரெண்டு காலில் நடக்க ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் வேகமா ஓடுறதுக்காக. அப்படி ரெண்டு காலில் நடக்கும் போது அடுத்த ரெண்டு கையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுக்குன்னா, மரத்தை தாவறதுக்கும் மரத்துல இருக்கிற பழத்தை பறிக்கிறதுக்கும் அந்த ரெண்டு கை யூஸ் பண்ணாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல கூட மனிதர்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு கால நடக்கிற மிருகமா தான் இருந்தாங்க. ஒரு பரிணாம வளர்ச்சி இதுதான் ஸ்டார்ட் ஆன பீரியட். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, விலங்குகள் வேட்டையாடும் பொழுது அதிகமாக பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா பெண்கள் தான். ஏன்னா அந்த காலகட்டத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒன்னு வயித்துல குழந்தை இருக்கும், இல்லைன்னா கையில குழந்தை இருக்கும். அவங்களால வேகமா ஓட முடியாது, விலங்குகளுக்கு ஈடு கொடுத்து ஓட முடியாது. அதனால விலங்குகள் என்ன பண்ணும், எந்த இறை ஈஸியா கிடைக்குதோ அந்த இறை தான் வேட்டையாட பார்க்கும். சோ அதனால அந்த காலகட்டத்துல பெண்கள் தான் அதிகமா விலங்குகளுக்கு இறையானாங்க. அதுக்கப்புறம் ஆண்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகிற உடல்வாகு பெற்றிருந்தனால விலங்குகிட்டு இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிருவாங்க. சோ இது இந்த காலகட்டத்தில் இப்படி நடந்துட்டு இருக்கும் போது கண்டுபிடிக்கப்பட்டதுதான் குகை. மனிதர்கள் அந்த பீரியடில் வாழணும் அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் குகை. இந்த குகையில எப்படின்னா, மூணு பக்கமும் பாறைகளால் ஒரு பக்கமும் போயிட்டு வர்றதுக்கு ஏற்பட்ட வழிகள் இருக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த குகையில தங்க ஆரம்பிச்சாங்க. அந்த பீரியடில் பாத்தீங்கன்னா பெண்கள் அந்த குகையில தங்கிக்கிட்டு ஆண்கள் வேட்டையாடி, அதாவது சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் வெளியே போயிட்டு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. பெண்கள் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கும் அவங்க கொண்டு வர சாப்பாடை சமைச்சு தரதுக்கும், அதாவது அந்த காலத்துல சமைச்சு சமைக்கிறத ஸ்லோவா தான் கத்துக்கிட்டாங்க. அவங்க கொண்டு வரத குழந்தைங்களுக்கு பங்கு பிரிச்சு தரதும் இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க பெண்கள். இப்ப பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த பெரிய கண்டமே பிரசவம் தான். சோ ஒரு தடவை குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது அப்ப பெண்களுக்கு ஒரு பெரிய கண்டம் வாழ்வியல். ஆனா ஆண்களுக்கு தினம் தினம் அந்த கண்டம் இருக்கு. ஏன்னா வெளியில போய் மிருகங்களோட வேட்டையாடி உணவை எடுத்துக்கிட்டு வரணும். சோ அந்த பெரிய விஷயமே ஆண்களுக்கு தான் அப்ப ஒரு பெரிய பாதிப்பு இருந்தது. இதனால ஆண்களோட எண்ணிக்கை அதிகமா குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா குகையில தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் தான் வெளியில போயிட்டு உணவு சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த உணவு சேகரிக்கும் போது விலங்குகளால வேட்டையாடப்பட்டாங்க. டிராஸ்டிக்கா ஆண்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது. அப்ப பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமா ஆண் குழந்தைய பெத்துக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் நம்மளோட மரபணுவிலே கலந்தது. இதனாலதான் எப்பயோ நடந்த விஷயங்கள் நம்ம ஜீன்ல இருக்கிறதுனால தான் இன்னமும் நம்ம ஆண் குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய தாய்மார்கள் நிறைய பெற்றோர்கள் விரும்புறாங்க. இதுதான் காரணம் ஏன் நம்ம ஆண் பெண் குழந்தையை விட ஆண் குழந்தையை அதிகமா ஆசைப்படுறோம்ட்டு. இந்த காலகட்டத்துல பணங்கிறது
வந்து ஒரு மேட்டராக இருக்கும். ஆனால் அது பணங்கிறது வந்து செகண்டரி. பெண் குழந்தை பிறந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கணும், செலவுகள் நிறையா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து செகண்டரி பார்ட் தான். நம்மளோட ஜீன்லேயே இதுதான் மெயின். இதனால தான் நம்ம வந்து அதிகமாக ஆண் குழந்தைய விரும்ப ஆரம்பித்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.